குட் மார்னிங் students. வெல்கம் to டிசைன் ஆஃப் Machine அலமன் session. நேற்று நம்ம கீஸ் ப்ராப்ளம்ஸ் வந்து ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம் இல்லையா அதில் வந்து சாஃப்டோடைய டயாமீட்ரு ஒன்று முதல் கணக்கில் வந்து கொடுக்காமல் இருப்பான் அந்த டயாமீட்டரை கண்டுபிடிச்சி சாஃப்டோடைய டயாமீட்டர் கண்டுபிடிச்சி பிஹெச்சி டேட்டா புக்கில் போய் சாஃப்டோடைய டயாமீட்டருக்கு வித்து என்ன திக்னஸ் என்ன வேல்யூ அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சோம் இல்லையா அடுத்த கணக்கில் டயாமீட்ரு கொடுத்துருந்தான் லென்த்து கொடுக்கல சரியா இதுதான் நம்ம பார்த்தோம் இதுதான் வந்து நம்ம ரெண்டு ப்ராப்ளம் பார்த்தோம் இன்றைக்கி என்ன ப்ராப்ளம் பார்க்க போகிறோம் அப்படின்னா இதே கீஸில் ப்ராப்ளம்ஸ் ஆன் கீஸ் சரியா அதான் பார்க்க போகிறோம் இன்றைக்கி ரெண்டு கணக்கு பார்க்க போகிறோம் இதில் என்ன வித்தியாசம் இருக்குது நேற்றுக்கு கொடுத்த ரெண்டு கணக்கும் இன்னைக்கு பார்க்க போகிற ரெண்டு கணக்கும் என்ன வித்தியாசம் இருக்குதுன்னு பாருங்கள் ஃபார்முலாஸ் வந்து அதே சேம் தான் நேற்று என்ன பார்த்தோமோ அதே ஃபார்முலா தான் இது இந்த ஃபார்முலா கூட நீ மனப்பாடம் பண்ண வேண்டியதில் டேட்டா புக்கில் இருக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அது ஃபிளான்ஜ் கப்ளிங் நடத்தும்போது கூட நம்ம சொல்லுவோம் எந்த பக்கத்தில் இருக்குங்கிறதெல்லாம் சொல்லிடுவோம் சரியாப்பா ஸோ இப்போ இன்றைக்கி அடுத்த ப்ராப்ளம் மூணாவது ப்ராப்ளம் ஏ ஸ்டீல் சாஃப்ட் ஆஃப் ஃபார்ட்டி எம்எம் டயமீட்டர் ட்ரான்ஸ்மிட்ஸ் சிக்ஸ் ஃபிஃப்டி நியூட்டன் மீட்டர் டார்க் த்ரூ எ ஃபெதர் கீ ஆஃப் வித் டென் எம்எம் அண்டு டெப்த்து எயிட் எம்எம் த அலோபிள் சியர் அண்டு கிரெஸிங் ஸ்ட்ரெஸ்ஸிஸ் ஃபிஃப்டி ஃபைவ் நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயர் அண்டு ஹண்ட்ரட் நியூட்டன் பர் எம்எம் ஸ்கொயர் ரெஸ்பெக்டிவ்லி டிட்டர்மைன் தி லென்த் ஆஃப் த கீ போன நேற்று பார்த்த ரெண்டு கணக்கில் என்ன பார்த்தோன்னா லென்த்து வந்து கொடுத்துருப்பான் சரியா லென்த்து கொடுத்துருப்பான் டயமீட்ரு கொடுத்துரு கண்டுபிடிச்சி டயாமீட்ரு வேல்யூவுக்கு பிஹெச்சி டேட்டா போய் நம்ம வித்து திக்னஸ் கண்டுபிடிச்சி அந்த வித்து திக்னஸ் வேல்யூ வந்து கரெக்டாக சரியா சியர் ஸ்ட்ரெஸுக்கும் கொடுத்துருக்க சியர் கிரெஸிங் ஸ்ட்ரெஸ்ஸை தாங்குமா அப்படின்னு சொல்லி செக் பண்ணி பார்த்தோம் அவ்வளோதான் இல்லையா பட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா சாஃப்டோடைய டயமீட்ரு தான் இது போக டார்க்கு கொடுத்துருக்கான் அதேமாதிரி போன ரெண்டு கணக்கில் வந்து நம்ம பார்த்தப்போ பவர் கொடுத்துருந்தான் இல்லையா நேற்று பார்த்த ப்ரா ப்ராப்ளம்ஸ்ல ஃபுல்லாக பவர் கொடுத்துருந்தான் டார்க்கு கண்டுபிடிச்சோம் இங்கே பவர் கொடுக்கல அதுபோல் என்ன கொடுத்துட்டான் நேரடியாக டார்க் கொடுத்துட்டான் சாஃப்டோட டயமீட்ரு நாற்பது எம்எம் டார்க் வந்து அறநூற்றி ஐம்பது நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்கான் நமக்கு எல்லாமே எம்எம்மில் தான் இருக்கணும் இங்கே சிக்ஸ் ஃபிஃப்டி நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்கான் அப்போ மீட்டரை வந்து என்ன செய்யணும் எம்எம்க்கு மாத்தணும்னா ஒன் மீட்டர் வந்து தௌசண்ட் எம்எம் அப்போ ஆயிரத்தால் பெருக்கி வச்சுக்கணும் ரைட்டா அதேமாரி கீ கீயோடைய வித்து கொடுத்துட்டான் கீயோடைய வித்து கொடுத்துருக்கான் பத்து எம்எம்மு அதேமாரி டெப்த்து டெப்த்துங்கிறது இங்கே திக்னஸ் எட்டு எம்எம் திக்னஸ்ஸு எட்டு எம்எம் ஸோ இந்த கணக்கில் வந்து டயாமீட்ரு கொடுத்துட்டா கீயோட வித்து கொடுத்துட்டான் டெப்த்து கொடுத்துட்டான் சரியா அப்போ மீதம் நம்ம டைமென்ஷன் ஆஃப் கீழே கண்டுபிடிக்க வேண்டியது என்னது லென்த்து தான் என்னதுப்பா லென்த்து தான் சரியா அதே மாதிரி அலோவபிள் சியர் ஸ்ட்ரெஸ் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஐம்பத்தஞ்சு நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயரு கிரஷிங் ஸ்ட்ரெஸ் என்னப்பா கிரஷிங் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு ஹண்ட்ரட் நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயர் கொடுத்து கேட்டிருக்கேன் கொடுத்துருக்கான் தி லென்த் ஆஃப் த கீ நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா வித்தும் திக்னஸும் கொடுத்துட்டேன்னா மீதை நம்ம கீயோட டைமென்ஷனில் கண்டுபிடிக்க வேண்டியதே லென்த்து தான் அதாவது கீயோட டைமென்ஷன்னாவே வித்து அதோடைய திக்னஸ்ஸு அதோடைய லென்த்து மூணு தான் மூணு தான் நம்ம கண்டுபிடிக்கணும் இங்கே நம்ம கணக்கில் கீயோடைய வித்தும் திக்னஸும் கொடுத்துட்டேன் அப்போ மீது என்ன இருக்குது லென்த்து தான் கண்டுபிடிக்கணும் ரைட்டா அதுக்கு நம்ம கொடுத்துருக்க டேட்டாஸ் வந்து சாஃப்டோட டயமீட்ரு கொடுத்துருக்கான் டார்க்கு கொடுத்துருக்கான் ரைட்டா செக் பண்ணுறதுக்கு ஸ்ட்ரெஸ்ஸு கிரசிங் ஸ்ட்ரெஸ்ஸு கொடுத்துருக்கான் எப்படி பார்க்கலாம் அப்படிங்கிற பார்ப்போம் இப்போ கிவன் டயமீட்ரு என்னது டயமீட்டர் ஆஃப் த ஷாஃப்ட்டு டி ஈக்குவல் டு நாற்பது எம்எம் கொடுத்துட்டான் அதே மாதிரி டார்க்கு என்னப்பா டார்க்கு டார்க்கு டீ வந்து எவ்வளவு டார்க்கு டீ வந்து சிக்ஸ் ஃபிஃப்டி நியூட்டன் மீட்டர்னு கொடுத்துருக்கான் நான் சொன்ன மாதிரி எல்லாமே எம்எம்மில் தான் இருக்கணும் அப்போ இங்கே நியூட்டன் மீட்டரில் கொடுத்துருக்கான் ஒரு மீட்டருங்கிறது தௌசண்ட் எம்எம் அப்போ அறுநூற்றி ஐம்பது இன்டூ டென்டு தப்பர் ஆஃப் த்ரீ ஆயிரத்தால் இப்போ இருக்கணும் ஏன்னா ஒரு மீட்டருங்கிறது எத்தனை எம்எம் ஆயிரம் எம்எம் ரைட்டாப்பா அதே மாதிரி வித் ஆஃப் த கீ வந்து பத்து எம்எம் கொடுத்துருக்கான் திக்னஸ் ஆஃப் த கீ வந்து எட்டு எம்எம் கொடுத்துருக்கான் அலோவபுள் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து எவ்வளவு ஐம்பத்தஞ்சு நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயரு கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு ஹண்ட்ரடு நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயர்டு இப்போ டூ ஃபைண்ட் வந்து என்னது லென்த் ஆஃப் த கீ என்னப்பா லென்த் ஆஃப் த கீ கீக்கு வந்து வித்து கொடுத்துட்டான் திக்னஸ் கொடுத்துட்டான் அப்போ கண்டுபிடிக்க வேண்டியது என்னது லென்த்து மட்டும்தான் பாக்கி அந்த லென்த்தை தான் கண்டுபிடிக்கணும் இது ஒரு பெரிய விஷயம் கிடையாது லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்மில் அங்கே பயன்படுத்த போகிறோம் அப்படின்னோம்னா போன ரெண்டு கணக்கில் வந்து செக் பண்ணுறதுக்காக இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம்லாவும் கிரசிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவும் பயன்படுத்தணும் இல்லையா செக் பண்ணுறதுக்காக பயன்படுத்தினாங்க இங்கே அதே ஃபார்முலாவை பயன்படுத்தி நம்ம லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம் சரியாப்பா அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னது இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ் என்னப்பா இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ்ஸு இந்த ஃபார்முலா நேற்று பார்த்தோம் இது நமக்கு டிசைன் டேட்டா புக்கில் வந்து இருக்குது ஃப்ளான்ஜ் கப்ளிங் பார்க்கும்போது எந்த பேஜ் நம்பருங்கிறத சொல்லிடுறேன் கரெக்டாக மனப்பாடம் பண்ணணும்னு அவசியம் இல்லை அப்போ இன்டியூஸ் ரிசியர் ஸ்ட்ரெஸ் இஸ் ஈக்குவல் டு டூ இன்டூ டார்க் டிவைடட் பை வித் இன்டூ லென்த் இன்டூ டயாமீட்டர் சரியாப்பா அப்போ நமக்கு இதில் என்ன கண்டுபிடிக்கணும் லென்த்து கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் இந்த லென்த்து தான் கண்டுபிடிக்கணும் அப்போ இந்த லென்த்தை லென்த்தையும் இந்த லென்த்தையும் இந்த இன்டியூஸ் ரிசியர் ஸ்ட்ரெஸையும் என்ன செய்யணும் இடம் மாற்றணும் சரியா இடம் மாற்றணும்னா லென்த் ஆஃப் த கீ இஸ் ஈக்குவல் டு இந்த அருக்கிலே இந்த ஃபார்மில் இந்த ஃபார்முலா வந்து லென்த்து வேணும்னா என்ன ஆயிருது லென்த் இஸ் ஈக்குவல் டு டூ டி டிவைடட் பை ஸ்ட்ரெஸ்ஸு வித் ஆஃப் த கீ இன்டு டயமீட்டர் ஒன்றும் இல்லை இந்த லென்த் ஆஃப் த கீ இந்த லென்த்து எல்கே இருக்குல்லையே அந்த எல்கேவும் இந்த ஸ்ட்ரெஸ்ஸும் இடமா இருக்கிறோம் அவ்வளோதான் சரியாப்பா இதில் நம்ம டேட்டாஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா டேட்டாஸ் டேட்டாஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு வந்து லென்த் வந்து எவ்வளோ கிடைக்கிது ஃபார்முலாவில் பிராரம் போட்டதுக்கப்புறம் கால்குலேட் பண்ணி பார்த்ததுக்கப்புறம் எல் லென்த் ஆஃப் த கீ வந்து அறுபது எமும் கிடைக்கிது ரைட்டாப்பா அடுத்து சேம் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம்லா இருக்கில்லையே அதே தான் ஃபோர் டி டிவிடட் பை திக்னஸ் ஆஃப் த கீ டிவைடை டிவைடட் பை திக்னஸ் ஆஃப் த கீ இன்ட்டு லென்த் ஆஃப் த கீ இன்டூ டி அதாவது க்ரஷிங் ஸ்ட்ரெஸ் ஈக்வல் டு ஃபோர் இன்டூ டார்க் டிவைடட் பை திக்னஸ் ஆஃப் த கீ லென்த் ஆஃப் த கீ டயமீட்டர் ஆஃப் த கீ ரைட்டாப்பா இதில் நமக்கு என்ன வேணும் இந்த லென்த் ஆஃப் த கீ வேணும் லென்த் ஆஃப் த கீ வேணும் அப்போ இந்த இதையும் இந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் இடமாத்துறோம் இடமாத்திரம் இடமாத்திரம் இடம் இடம் மாத்தணம்னா இந்த ஃபார்முலாவானது லென்த் ஆஃப் தி கீ கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலாவாக மாறிடுது அதாவது லென்த்தும் கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸும் இடம் மாறிக்கிறது இடம் மாறிக்கிறது அப்போ என்ன அது இப்போ நம்ம ஃபார்முலா ஃபுல்லாக இந்த ஃபார்முலாவில் இந்த ஃபார்ம்லாவில் நம்ம வேல்யூஸ் ஃபுல்லாக சப்ஸ்டியூட் பண்ணுறோம் சரியா அதாவது டார்க்கு டீ இருக்கு இல்லையா டீக்கு பதிலாக அறுநூத்தம்பது இன்டூட் ரெண்டு அப்புறம் ஆஃப் த்ரீன்னு போட போகிறோம் கிரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸுக்கு பதிலாக என்ன போட போகிறோம் நூறு கிவன் டேட்டாவில் நூறு கொடுத்துருக்கான் போட போகிறோம் திக்னஸ் ஆஃப் த கீயும் கொடுத்துருக்கான் அது வந்து எவ்வளவு எட்டு டயமீட்டர் ஆஃப் த சாஃப்ட்டு நாற்பது ரைட்டாவா டயமீட்டர் ஆஃப் த சாஃப்ட்டு நாற்பது கால்குலேட் பண்ணி நம்ம ஆன்சர் எவ்வளோ வருது எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சு இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா என்னது எண்பத்தி ரெண்டு எம்எம் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா எண்பத்தி ஒன்று புள்ளி ரெண்டு அஞ்சுங்கிறது ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா எண்பத்தி ரெண்டு எம்எம் இப்போ நமக்கு ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு இல்லையா இண்டிவிஷுவல் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம்லா பயன்படுத்தும்போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அறுபது எம்எம் கிடச்சிருக்கு க்ரஷிங் ஃபார்ம்லா வச்சு பயன்படுத்தும் போது நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு எண்பத்தி ரெண்டு லென்த் ஆஃப் த கீ வந்து அறுபது ஒன்று கிடச்சிருக்கு இன்னொன்று எவ்வளோ கிடச்சிருக்கு எண்பத்தி ரெண்டு கிடச்சிருக்கு இந்த ரெண்டு மதிப்பில் எது பெருசு அப்படின்னு சொல்லி பார்க்கணும் செலக்ட் தி லார்ஜர் வேல்யூ ஆஃப் தி டூ செலக்ட் தி லார்ஜர் வேல்யூ ஆஃப் தி டூ இந்த ரெண்டு மதிப்பில் எது பெருசோ அதை தான் நம்ம என்னென்ன எடுத்துக்கணும் லென்த் ஆஃப் த கீயாக எடுத்துக்கணும் அப்போ பெருசு எவ்வளோப்பா அறுபது பெருசாக எண்பத்தி ரெண்டு பெருசா எண்பத்தி ரெண்டு பெருசு அப்போ லென்த் ஆஃப் த கீஸ் ஈக்குவல் டு என்னது எயிட்டி டூ எம்எம் லென்த் ஆஃப் த கீஇஸ் ஈக்குவல் டு எயிட்டி டூ எம்எம் ஐட்டா ப்ராப்ளம் புரிஞ்சாப்பா அப்போ ஒன்றுமே சிம்பிள் தான் என்ன ஃபார்ம்லா இங்கே சியர் ஸ்ட்ரெஸ் இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம்லா வச்சு ஒரு லென்த்து கண்டுபிடிக்கிறோம் கிரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்ம்லா வச்சு ஒரு லென்த்து கண்டுபிடிக்கிறோம் இந்த ரெண்டு மதிப்பில் எது பெரிய மதிப்போ அதை ஆன்சராக எடுத்து எழுத போகிறோம் அவ்வளோதான் இந்த ரெண்டு ஃபார்முலாவுமே நம்ம மனப்பாடம் பண்ண வேண்டியது வேண்டியதில்லேன்னு சொல்லிட்டேன் டேட்டா புக்குலே பிஎஸ்சி டேட்டா புக்கில் இருக்குது ரைட்டாப்பா ஸோ டயாமீட்டரும் திக்னஸும் கணக்கில் கொடுத்துட்டேன் அப்படின்னா லென்த்து கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஃபார்முலா இந்த ஃபார்முலா தான் சரியாப்பா போன ரெண்டு கணக்கில் நேற்று பார்த்த கணக்கில் ரெண்டு கணக்கில் என்ன பார்த்தோம் லென்த்து கொடுத்துட்டா வித்தும் திக்னஸும் கண்டுபிடிக்கணும் வித்தும் திக்னஸும் கண்டுபிடிக்கிறதுக்கு சாஃப்டோடைய டயாமீட்ரு கட்டாயம் வேணும் ஒன்று சாஃப்டோடைய டயாமீட்ரு கொடுத்துருவான் இல்லாட்டி நம்ம கண்டுபிடிக்கணும் டார்க் ஈக்குவேஷனை வச்சு டயாமீட்ரு கண்டுபிடிக்கணும் அந்த டயமீட்ரை வச்சு பிஹெசி டேட்டா புக்கில் போய் டய் நமக்கு க வந்திருக்க டயாமீட்ரு வேல்யூவுக்கு வித்தும் திக்னஸும் என்ன ஸ்டாண்டர்ட் வேல்யூன்னு சொல்லி நம்ம பார்த்தா போதும் அதுக்கப்புறம் இந்த ரெண்டு ஃபார்முலா வச்சு என்ன பயன்படுத்தினா செக் பண்ணோம் அவ்வளோதான் என்ன பண்ணால் செக் பண்ணோம் வித்தும் திக்னஸ் மதிப்போம் நமக்கு சரியா கீயோட வித்தும் திக்னஸும் சரியா அப்படின்னு சொல்லி இந்த க்ரெஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை வச்சும் சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா வச்சும் ஜஸ்ட்டு செக் பண்ணோம் என்ன பண்ணோம் செக் பண்ணோம் சரியா பட் இந்த கணக்கில் என்ன இருக்குது சாஃப்டோட டயமீட்ரு கொடுத்துருப்பான் வித்து கொடுத்துட்டான் திக்னஸ் கொடுத்துட்டேன் அப்படின்னா லென்த்து கண்டுபிடிக்கணும் லென்த்து கடுக்கணும்னா இந்த செக் பண்ணுறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவையும் என்ன செய்யணும் லென்த் ஆஃப் த கீ கண்டுபிடிக்கிறதுக்கு பயன்படுத்த போகிறோம் அவ்வளோதான் ஓகேவாப்பா ரெண்டும் வித்தியாசம் ஸோ நெக்ஸ்ட் கணக்கு நம்ம பார்க்கலாமா இப்போ இந்த கணக்கில் என்ன கொடுத்துருக்கான் பாரு டிசைன் சங்கு கீ சூட்டபுள் ஃபார் ஏ சிக்ஸ்டி எம்எம் டயாமீட்டர் ஆஃப் சாஃப்ட் ட்ரூ டு ட்ரான்ஸ்மிட் எயிட்டீன் கிலோ வாட் அட் ஃபைவ் ஹண்ட்ரட் ஆர்பிஎம் த பென்சபிள் ஸ்ட்ரெஸ்ஸஸ் இந்த கீ மெட்டீரியல்ஸ் ஆர் சிக்ஸ்டி நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயர் இன் ஷேரிங் அண்டு ஒன் ஃபிஃப்டி நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயர் இன் க்ரஷிங் இப்போ போன கணக்கில் வந்து டார்க்கு வந்து நேரடியாக கொடுத்துட்டான் இல்லையா பட் இங்கே வந்து என்ன கொடுத்துருக்கான் பவர் கொடுத்துருக்கான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா பவர் கொடுத்தேன் அப்படின்னாவே டார் கண்டுபிடிச்சிடணும் ரைட்டாப்பா பவர் கொடுத்தேன்னா டார் கண்டுபிடிச்சிடணும் இங்கே சாஃப்ட்டோட டயமீட்டர் கொடுத்துட்டான் ஸ்பீடு கொடுத்துருக்கான் என்ன கொடுத்துருக்கான் ஸ்பீடு ஐநூறு ஆர்பிஎம் கொடுத்துருக்கான் சரியாப்பா இங்கேப்பா இந்த கணக்கில் வந்து நமக்கு வந்து வித்தும் கொடுக்கல திக்னஸும் கொடுக்கல லென்த்தும் கொடுக்கல என்ன கொடுக்கல வித்தும் கொடுக்கல திக்னஸும் கொடுக்கல லென்த்தும் கொடுக்கல போன கணக்கு மாதிரியே தான் அந்த சியர் ஸ்ட்ரெஸ்ஸு இன்டியூஸ்டு சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா கிரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை வச்சு என்ன கண்டுபிடிக்க போகிறோம் லென்த்து கண்டுபிடிக்க போகிறோம் அப்போ இந்த ரெண்டு ஸ்ட்ரெஸ்ஸு ஃபார்முலாவை பயன்படுத்தி லென்த்து கண்டுபிடிக்கணும்னா நமக்கு என்ன தேவை கீயோட வித்தும் திக்னஸும் வேணும் போன கணக்கில் வந்து கொடுத்துட்டான் வித்தும் திக்னஸும் போன கணக்கில் கொடுத்துட்டான் இந்த கணக்கில் என்ன செய்யலை கொடுக்கல கொடுக்கலைனாவே என்ன செய்வோம் இந்த கணக்கு வந்து ஆக்சுவலாக நேற்று பார்த்த கணக்கும் இன்றைக்கி பார்த்த மூணாவது கணக்கு இன்றைக்கி பார்த்தா முதல் கணக்கு அதாவது மூணாவது கணக்கு கீஸ்லேயே மொத்தம் நாலாவது கணக்கு இது நாலு கணக்கு பார்க்குறோம் அதில் மொதல் ரெண்டு கணக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தா ஒரு கணக்கு இந்த ரெண்டு கணக்கையும் சேர்ந்து இந்த மூணாவது நாலாவது கணக்கு சரியா நல்லா பார்த்தீங்கன்னா புரியும் கேட்டாப்பா இப்போ கிவென்ட் டெட்ரஸில் என்ன போட்டுக்கானு பார்ப்போம் டயமீட்டர் ஆஃப் த சாஃப்ட் வந்து சிக்ஸ்டி எம்எம் டயமீட்டர் ஆஃப் த சாஃப்ட் வந்து சிக்ஸ்டி எம்எம் பவர் டிரான்ஸ்மிட்டர் வந்து பதினெட்டு கிலோவாட்டு நம்ம கிலோ வாட்டு கொடுத்தேன்னாவே என்ன செய்யணும் சொல்லியிருக்கோம் வாட்டாக மாற்றணும்னு சொல்லியிருக்கேன் அப்போது ஒரு கிலோ வாட்டுங்கிறது ஆயிரம் வாட்டு அப்போ பதினெட்டாயிரம் வாட்டு பதினெட்டு கிலோ வாட்னா பதினெட்டாயிரம் வாட்டு அதுதான் பதினெட்டு இன்ட்டு டென் டு த பர் ஆஃப் த்ரீ அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம் ஸ்பீட் ஆஃப் த சாஃப்ட் என் இவர்டே எவ்வளவு ஐநூறு ஆர்பிஎம் சியர் ஸ்ட்ரெஸ் வந்து அறுபது நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயரு க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸு ஒன் ஃபிஃப்டி நியூட்டான் பர் எம்எம் ஸ்கொயரு ரைட்டாப்பா அப்போ டூ டிசைன் வந்து என்னது சங்கு கீ டூ டிசைன் வந்து சங்கு கி நான் எக்னே சொன்னேன் இல்லையா பவர் கொடுத்தேன் அப்படின்னாவே என்ன கண்டுபிடிக்கணும் டார்க்கு கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் டார்க்கு கண்டுபிடிக்கணும் அப்போ டார்க் டி இஸ் ஈக்குவல் டு என்ன ஃபார்முலா நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு பவர் டிவைடட் பை என் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி இன்ட்டு பவர் டிவைட் பை என் ரைட்டா இல்லாட்டி என்ன சொல்லியிருக்கேன் பி ஈக்குவல் டு இப்போ அதாவது பவர் பி ஈக்குவல் டு டூ பை என் இன்டூ டார்க் டிவைடட் பை சிக்ஸ்டி தௌசண்ட் அப்படிங்கிற ஃபார்முலா அவன் பயன்படுத்தி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கேன் இப்போ நமக்கு இந்த ஃபார்முலாவில் வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் எந்தெந்த வேல்யூ பவரோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் ஸ்பீடோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம் சப்ஷியூட் பண்ணோம்னா கால்குலேட்டரில் அடித்து பார்த்தீங்கன்னா நமக்கு டார்க்கு டி ஈக்வல் டு எவ்வளோனா கிடைக்கும் டார்க்கு டி ஈக்வல் டு முந்நூற்றி நாற்பத்தி மூணு புள்ளி எட்டு இன்ட்டு பத்தின் அடுக்கு மூணு அதாவது த்ரீ ஃபார்ட்டி த்ரீ பாயிண்ட் எயிட் இன்டூ டென்த்து தப்பர் ஆஃப் த்ரீ நியூட்டன் எம்எம் என்னப்பா நியூட்டன் எம்எம் கிடச்சிருக்கு இப்போ டார்க்கு கிடச்சிருச்சு என்ன சொல்லலங்க டார்கு கிடச்சிருச்சு ரைட்டா இப்போ நமக்கு சாஃப்டோடைய டயாமீட்டர் கொடுத்துட்டான் இல்லையா இப்போ சாஃப்டோடைய டயாமீட்டர் கொடுக்கல அப்படின்னா என்ன செய்வோம் டார்ஸ் அண்ட் ஈக்வேஷன் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா டார்ஸ் அண்ட் ஈக்குவேஷன் டி ஈக்குவல் டு பை பை சிக்ஸ்டீன் ஸ்ட்ரெஸ்ஸு இன்டூ டி க்யூப் அந்த ஃபார்முலா பயன்படுத்தி என்ன கண்டுபிடிப்போம் டயாமீட்டர் கண்டுபிடிப்போம் ஆனால் நமக்கு இங்கே கணக்கில் வந்து என்ன கொடுத்துட்டான் டயாமீட்ரு கொடுத்துட்டான் அப்போ நேராக என்ன செய்வான் பிஎச்சி டேட்டா புக்கு டயாமீட்டர் தெரிஞ்சுனாவே பிஎஸ்சி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸ் பிஹெசி டே டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸில் சாஃப்டோடைய டயமீட்ரு அறுபது எம்எம் நம்ம கொடுத்துருக்கேன்ல அந்த அறுபது எம்எம்கு பிஹெசி டேட்டா புக்கில் பேஜ் நம்பர் ஃபைவ் பாயிண்ட் ஒன் சிக்ஸுக்கு போய் பார்த்தேன் அப்படின்னா இந்த வித்தும் திக்னஸ் வேல்யூவும் கொடுத்துருவாங்க வித்தும் திக்னஸ் வேல்யூவும் என்னன்னு பார்த்துடலாம் அப்போ நமக்கு இங்கே அறுபது எம்எம்க்கு திக்னஸ் வந்து எவ்வளவு திக்னஸ் வந்து பதினோரு எம்எம் திக்னஸ் வந்து பதினோரு எம்எம் வித்து வந்து எவ்வளவு பதினெட்டு எம்எம்னு இருக்கும் வித்து வந்து பதினெட்டு எம்எம் ஸோ நமக்கு வித்து கிடச்சாச்சு திக்னஸ் கிடச்சாச்சு ரைட்டா அப்போ இன்னும் என்ன கண்டுபிடிக்கணும் லென்த் ஆஃப் த கீ கண்டுபிடிக்கணும் என்ன கண்டுபிடிக்கணும் லென்த் ஆஃப் த கீ கண்டுபிடிக்கணும் இப்போ லென்த் ஆஃப் த கீ கண்டுபிடிக்கணும் என்னென்னு சொல்லியிருக்கேன் ரெண்டு ஃபார்முலா பயன்படுத்தணும்னு சொல்லியிருக்கேன் ஒன்று சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா இந்த ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு லென்த் வேல்யூ கண்டுபிடிக்கணும் அடுத்து க்ரஷ்சிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலாவை பயன்படுத்தி ஒரு லென்த்து கண்டுபிடிக்கணும் போன கணக்கு மாதிரி ரைட்டாப்பா அப்போ இங்கே சிஎர்ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா என்னது இன்டியூசரி சிஎஸ்டஸ் இக்கோல்டு டூ இன்டூ டி டிவைடட் பை வித் இன்டூ லென்த் இன்டூ டயமீட்டர் ஸோ இந்த ஃபார்முலாவை பயன்படுத்த போகிறோம் இதில் நமக்கு என்ன வேணும் லென்த்து வேணும் என்ன வேணும் லென்த்து வேணும் அப்போ இந்த லென்த்தையும் இந்த சிஎர் ஸ்ட்ரெஸ்ஸையும் இடம் மாற்றணும் என்ன மாத்திரம் இந்த ஸ்ட்ரெத் லென்த் ஆஃப் த கீ எல்லையும் லென்த் ஆஃப் த கீ எல்லையும் சிஎஸ்டஸையும் என்ன செய்கிறோம் மாற்றுறோம் இடம் மாற்றினோம்னா லென்த் ஆஃப் த கீ வந்து இந்த ஃபார்முலாவாக மாறிடும் இந்த ஃபார்முலா வந்து சி இண்டியூஸ்வரி ஃபார்முலா வந்து நமக்கு லென்த்து வேணுங்கும்போது இந்த ஃபார்முலாவாக நமக்கு மாறிடும் அப்போ இதுக்கு வந்து நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஷூட் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் வேல்யூஸ் வந்து சப்ஷூட் பண்ணுறோம் வேல்யூஸ் வந்து சப்ஷூட் பண்ணோம்னா நமக்கு லென்த்து வந்து எவ்வளோ கிடைக்கிது பத்து புள்ளி ஆறு ஒன்று கால்குலேட் பண்ணோம்னா என்ன கிடைக்கிது பத்து புள்ளி ஆறு ஒன்று ஸோ இதுக்கு அடுத்த டேட்டா பத்து புள்ளி ஆறு ஒன்றுக்கு அடுத்தது என்னவாக இருக்குது பன்னெண்டு எம்எம் நம்ம அந்த பிஎசி டேட்டா ரவுண்ட் ஆஃப் பண்ணி பார்த்தோம்னா நமக்கு பன்னெண்டு எம்எம் ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா பன்னெண்டு எம்எம் ரைட்டா திருப்பி கிரஷிங் ஸ்ட்ரெஸ் என்னப்பா கிரஷிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்மில் என்னது கிரஷிங் ஸ்ட்ரெஸ் ஈக்குவல் டு ஃபோர்டி டிவிடட் பை திக்னஸ் இன் டூ லென்த் இன் டூ டயமீட்டர் இதில் நமக்கு என்ன வேணும் லென்த்து வேணும் அப்போ இந்த லென்த்தையும் இந்த க்ரஷிங் ஸ்ட்ரெஸ்ஸையும் இடம் மாற்றுறோம் இடம் மாற்றினோம்னா நமக்கு ஃபார்முலா வந்து எப்படி மாறுது லென்த் ஆஃப் த கீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் டிவைடட் பை திக்னஸ் ஆஃப் த கீ இன்டூ கிரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்டூ டயாமீட்டர் இந்த ஃபார்முலா வந்து லென்த்துக்காக எப்படி மாறுது லென்த்து வேணும்னா ஃபோர் டி டிவைட் பை திக்னஸ் இன்டூ கிரஷிங் ஸ்ட்ரெஸ் இன்டூ டயாமீட்டராக மாறுது ரைட்டாப்பா ரைட்டா ம் இப்போ இதில் நம்ம வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் என்ன பண்ணுறோம் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணுறோம் வேல்யூஸ் வந்து சப்ஸ்டியூட் பண்ணோம்னா நமக்கு கால்குலேட் பண்ணி கிடச்சா எவ்வளோ வருது தேர்ட்டீன் பாயிண்ட் எயிட் நைன் என்னதுப்பா தேர்ட்டீன் பாயிண்ட்டு எயிட் நைன் தேர்ட்டின் பாயிண்ட்டு எயிட் நைன் இதை ரவுண்ட் ஆஃப் பண்ணோம்னா எவத்தனை கிடைக்கிது பதினாலு என்னப்பா பதினாலு அப்போ ரெண்டு வேல்யூ கிடச்சிருக்கு லென்த் ஆஃப் த கீ வந்து ஒன்று என்ன கிடச்சிருக்கு இண்டிவிஜுவல் சியர் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா பயன்படுத்தும் போது பன்னெண்டு எம்எம் கிடச்சிருக்கு க்ரெஸிங் ஸ்ட்ரெஸ் ஃபார்முலா பயன்படுத்தும் போது எவ்வளோ கிடச்சிருக்கு பதினாலு எம்எம் கிடச்சிருக்கு அப்போ ரெண்டில் எது பெரிய வேல்யூ பன்னெண்டு பெருசா பதினாலு பெருசா அப்போ பதினாலு பெருசு அப்போ அதுதான் தான் என்ன லார்ஜர் வேல்யூ தான் நமக்கு லென்த் ஆஃப் த கீயை எடுத்துக்கிறணும் அப்போ பன்னெண்டை விட பதினாலு பேருசுங்கிறனால லென்த் ஆஃப் த கீ வந்து பதினாலு அப்போ இது ஓகேவா இந்த லென்த் ஆஃப் த கீ மதிப்பு ஓகேவா அப்படின்னு பார்த்தோம்னா கிடையாது என்னப்பா கிடையாது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு வித் ஆஃப் த கீ பிஹெசி டேட்டாவில் போய் அறுபது எம்எம் டயாவுக்கு வித் ஆஃப் த கீ எவ்வளவு பதினெட்டு இருக்குது வித்து வந்து எவ்வளோ இருக்குது பதினெட்டு இருக்குது லென்த்து வந்து நமக்கு எவ்வளோ இருக்குது இப்போ பதினாலுமும் இருக்குது வித்த காட்டிலும் லென்த்து வந்து எப்படி இருக்கணும் கூட இருக்கணும் எப்போவுமே கீயோடைய வித்த காட்டிலும் லென்த் ஆஃப் த கீ வந்து எப்படி இருக்கணும் அதிகமாக இருக்கணும் பெருசாக இருக்கணும் பட் நமக்கு இங்கே என்ன இருக்குது வித்து வந்து பதினெட்டு இருக்குது லென்த்து வந்து எவ்வளோ இருக்குது பதினாலு இருக்குது அப்போ லென்த் ஆஃப் த கீ பதினாலுங்கிறது சரியில்லை அது தப்பு சரியா அது தப்பு அப்போ என்ன செய்யணும் அப்போ லென்த் ஆஃப் த கீ என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இன்னொரு ஃபார்முலா இருக்குது இன்னொரு ஃபார்முலா இருக்குது இந்த போட்டுக்கு பார்த்தியா த திஸ் வேல்யூ ஆஃப் கீ திஸ் வேல்யூ ஆஃப் கீ லென்த்து கீ லென்த்து வந்து நமக்கு பதினாலுன்னு கிடச்சிச்சு இல்லையா அதை தான் அந்த கீ வே திஸ் வேல்யூ ஆஃப் கீ லென்த் இஸ் வெரி லோ ஏன்னா இப்போ வெரி லோ வென் கம்பேர்டு டு கம்பேர்டு டு எதோட கம்பேர் பண்ணுறோம் வித் ஆஃப் த கீ வித் ஆஃப் த கீயோட கம்பேர் பண்ணும்போது நமக்கு லென்த் ஆஃப் த கீ வந்து எப்படி இருக்குது வெரி லோ ஏன்னா இப்போ வெரி லோ வித் ஆஃப் த கீ பதினெட்டு இருக்குது ஆனால் நமக்கு லென்த்து வந்து எவ்வளோ வந்திருக்கு பதினாலு வந்திருக்கு அப்போ அது நம்ம பயன்படுத்த முடியாது அப்போ லென்த் ஆஃப் த கீ தான் என்ன தான் இப்போ லென்த் ஆஃப் த கீ எல் இஸ் ஈக்குவல் டு என்னது ஃபோர் டைம்ஸ் தி வித் ஆஃப் த கீ லென்த் ஆஃப் த கீ வந்து என்னது வித் ஆஃப் த கீயை காட்டிலும் நான்கு மடங்கு இருக்க வேண்டும் என்ன எப்படி இருக்குன்னா நான்கு மடங்கு அதிகமாக இருக்க வேண்டும் இப்போ எல்கே இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்டூ வித் ஆஃப் த கீ எல்கே லென்த் ஆஃப் த கீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்ட்டு வித் ஆஃப் த கீ அப்போ ஃபோர் இன்ட்டு வித் வந்து நமக்கு எவ்வளோ வந்துச்சு பதினெட்டு இருந்துச்சு அப்போ ஃபோர் இன்டூ பதினெட்டு ஃபோர் இன்ட்டு எயிட்டீன் வித்து வந்து எவ்வளோ இருந்துச்சு பதினெட்டு அப்போ லென்த் ஆஃப் த கீ இஸ் ஈக்குவல் டு ஃபோர் இன்டூ வித்து அப்படிங்கும்போது ஃபோர் இன்டூ எயிட்டீன் இப்போ நாலு இன்டூ பதினெட்டு எவ்வளவு எழுவத்தி ரெண்டு எம்எம் அதுதான் வந்து என்னது லென்த் ஆஃப் த கீ லென்த் ஆஃப் த கீ மதிப்பு எவ்வளவு எழுவத்தி ரெண்டு எம்எம் அப்போ டைமென்ஷன் ஆஃப் த கீ என்ன சொல்லியிருக்கேன் டைமன்ஷன் ஆஃப் த கீ அப்படின்னு போட்டாவே width into thickness இன்டூ லென்த்து வித் இன்டூ thickness இன்டூ லென்த்து அப்போ வித்து வந்து நமக்கு எவ்வளவு 18 length sorry thickness எவ்வளவு பதினொன்று பதினொன்னா பன்னெண்டா பன்னெண்டு இருக்கணும் இங்கே தப்பாக போட்டிருக்கு அப்போ வித்து வந்து எவ்வளோப்பா 72 ரெண்டு ஸோ வித் டைமென்ஷன் ஆஃப் த கீஇஸ் வித் இன்டூ into இன்டூ லென்த்துங்கும் போது பதினெட்டு இன்டூ பன்னெண்டு இன்டூ எழுவத்தி ரெண்டு சாரி தானா ஒரு க பார்த்துருவோம் செக் ரைட்டு பதினொன்று தான் சாரி என்னது திக்னஸ் வந்து என்னப்பா பதினொன்று தான் இல்லையா அப்போ டைமென்ஷன் ஆஃப் த கீஇஸ் என்னது வித் இன் டூ திக்னஸ் இன்டூ லென்த்து வித் இன் திக்னஸ் இன்ட்டு லென்த்துங்க போது வித்து வந்து பதினெட்டு திக்னஸ் வந்து பதினொன்று நமக்கு லென்த்து வந்து இங்கே எழுபத்தி ரெண்டு கிடச்சிருக்கு தேர் ஃபோர் டைமென்ஷன் ஆஃப் திஸ் ரெக்டாங்குலர் இஸ் எயிட்டீன் எம்எம் இன்டூ லெவன் எம்எம் இன்டூ செவன்ட்டி டூ எம்எம் இதுதான் நமக்கு வந்து என்னது ஆன்சர் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா என் டிஆர்ல டுவெல் என்ன செய்யுங்க கால் பண்ணி கேட்டுங்க தேங்க்யூ